அப்புறம் என்னமா பேப்பர் ரெடியா இருக்கு. இதுல ஒரு கையெழுத்து போட சொல்லுங்க. கையெழுத்து? இந்தா சார். எதுக்கு சார் கையெழுத்து? இதுல என்ன சார் கையெழுத்து இருக்கு? பாதிக்கப்பட்டவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் பணமோ. இனிமே கடையை இந்த ஏரியாவில் நடத்த மாட்டேனோ. இதுக்கு ஒத்துக்கிட்டு கையெழுத்து போடு சார். யார் யாரை கேட்டு சார் இப்படி எழுதுனீங்க? நான் கையெழுத்துலாம் போட மாட்டேன். இத பாரு, உன் காந்தி அம்மாவே சம்மதம் சொல்லிட்டாங்க. காந்திமா? என்ன காந்திமா? நான் தான் எந்த தப்பும் பண்ணலையே. என் கடையை நடத்த மாட்டேன்னு எழுதி கொடுக்கணும். எனக்கு தெரியும்ப்பா, ஆனா சூழ்நிலை பூரா உனக்கு எதிரா இருக்கேப்பா. எனக்கு முக்கியம்டா, உன்னோட வாழ்க்கை எனக்கு முக்கியம். இப்ப கடைங்கிறது ஒரு இடம் தான்டா. உன் திறமையோ உழைப்பையோ யாரும் புடுங்க முடியாதுடா. நீ எந்த மூலையில கடை வச்சாலும் முளைச்சு வருவடா. மனச கல்லாக்கிட்டு கையெழுத்து போட்டு வாமா. போடு. காந்திதான் சொல்லிட்டால கையெழுத்து போடுப்பா. நிறுத்துங்க. ஏய், உனக்கு என்னடிங்க வேலை? எப்ப பாரு என் வீட்டு சமாச்சாரத்துல மூக்க நுழைச்சுட்டு முதல்ல வெளில போ. 4 செவத்துக்குள்ள நடந்தாதான் அது குடும்ப விவகாரம். எப்ப கவுன்சிலர் இன்ஸ்பெக்டர் எல்லாம் தலையிட்டாங்களோ அப்பவே இது பொது பிரச்சனை. வேலைய பாத்துட்டு போ. ஏய், நீ போடி போடி. ஏய், யார்கிட்ட என்ன பேச்சு பேசுற? அடிச்சடா சார். இருங்க சார், இது போலீஸ் ஸ்டேஷன், பொம்பளை விவகாரம். யாருமா நீ? பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு காம்ப்ரமைஸ் ஆகுற நேரத்துல இங்க வந்து பிரச்சனை பண்ற? மரியாதையா போயிடு, இல்ல உள்ள வச்சு லாடம் கட்ட சொல்லுவேன். எங்க கை வைங்க பாப்போம். உள்ள வைக்க போறீங்களா? செய்ய பார்க்கலாம். என்ன, பொண்ணு தானன்னு மிரட்டி ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா? ஒரு பொண்ணை அரெஸ்ட் பண்ணவோ அடிக்கவோ ஒரு மேல் போலீஸ்க்கு ரைட்ஸே கிடையாது. ரூல்ஸ் தெரியாதா உங்களுக்கு? இங்க பாரு, இப்ப எதுக்கு பிரச்சனை பண்ற? உனக்கு என்ன வேணும்? நியாயம் வேணும். உங்க டிராமாலாம் எனக்கு தெரியும். நீங்க யார் சொல்லி இப்படி செய்றீங்கன்னு எனக்கு தெரியும். இங்க பாரு, பொண்ணா லட்சணமா இருக்க பாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து தகராறு பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னெல்லாம் சொல்லி என்ன பண்றது? நல்ல குடும்பத்துல பிறந்திருந்தா தானே இதெல்லாம் தெரியும். நீதான் அப்புறம் என் வாயில ஏதாச்சும் வந்துடும். மரியாதையை இந்த இடத்த விட்டு போயிடு. இப்படி எல்லாம் பேச என்ன அசிங்கப்படுத்தினா நான் அழுதுட்டே போயிடுவேன் நினைக்கிறீங்களா? நான் நல்ல குடும்பத்துல தான் பிறந்திருக்கேன். எங்க அப்பா என்ன நல்லபடியா தான் வளர்த்திருக்காரு. அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்கறத விட கேவலமான விஷயம் உலகத்துல வேற கிடையவே கிடையாது. அத பண்றவங்களை விட நாங்க வசதியானவங்க தான்.
முதல்ல பிரச்சனை என்ன? கெட்டு போன பால் பவுடர் குடிச்ச குழந்தை சீரியஸா இருக்கு, அதானே? முதல்ல அந்த குழந்தை எங்க? ஏமா, உன் குழந்தை சீரியஸா இருக்கும் போது நீ அது பக்கத்துல இல்லாம போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நியாயம் கிடைக்க போராடிட்டு இருக்க, அப்படிதானே? உன் குழந்தை பேர் என்ன? வயசு என்ன? ஆனா பொண்ணா? எந்த ஹாஸ்பிட்டல்ல குழந்தை சேர்த்திருக்க? இதெல்லாம் டக்குன்னு சொல்லு பாக்கலாம், சொல்லு. இதெல்லாம் யாரும் சொல்லி கொடுக்கலையா? இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், நீங்க எஃப்ஐஆர் போட்டிருந்தீங்கன்னா அதோட காப்பி எனக்கு வேணும். கொடுங்க. அது வந்து நீங்க எஃப்ஐஆரே போட்டிருக்க முடியாது. இந்த மாதிரி ஃபுட் ப்ராடக்ட் பிரச்சனைனா மொத்த சானிட்டரி டிபார்ட்மெண்ட் கிட்டயும் பெர்மிஷன் வாங்கணும், தெரியும்ல? என்ன காந்திமா, உங்க யாருக்கும் எதுவும் புரியல? நான் புரிய வைக்கிறேன். துரை கிட்ட இருந்து கடைய புடுங்கி அவர் ஒண்ணு இல்லாம ஆக்கணும்னு யாருக்கும் ஆசை. அதை நிறைவேற்றுறதுக்கு தான் இப்படி ஒரு செட்டப். சேல்ஸ்மேனுக்கு பணம் கொடுத்து கெட்டு போன பால் பவுடர குமாருக்கு போன் ஆசை காட்டி ஏமாத்தி அதை கடையில வச்சு அதுக்கு பில் வாங்கி இப்படி பக்காவா ஒரு பிளான் போட்டு கடைய காலி பண்ண பாத்துருக்காங்க. அதுக்கு இந்த இன்ஸ்பெக்டரும் உடந்த. குமார் கிட்ட சேல்ஸ்மேனோட போன் இருக்கு, அதை வச்சு எல்லாத்தையுமே என்னால நிரூபிக்க முடியும். இன்ஸ்பெக்டர் சார், எப்படி? நான் இப்ப துரைய அழைச்சிட்டு போலாமா, இல்ல பிரச்சனை பண்ணி பார்க்கலாமா? சொல்லுங்க. இல்ல, பிரச்சனை எல்லாம் ஒண்ணு வேணாமா. ஏதோ ராங் இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு, அதனால ஆக்சன் எடுக்க வேண்டியதா போச்சு. நான் உங்களை காம்ப்ரமைஸ் அப்போ சொல்றேமா, நீங்க இவரை கூப்பிட்டு போங்க. அது எப்படிங்க, புடிச்சு இந்த அடியை அடிச்சுட்டு அப்புறம் காம்ப்ரமைஸ் பேசலாங்கிறீங்க சார்? எது விசாரிக்க அப்படி அடிச்சு வச்சிருக்கீங்க பாருங்க சார், மூஞ்சில ரத்தமா இருக்கு. இதுக்கு என்ன பண்ண போறீங்க சார்? என்ன நடக்குதுங்க? பொம்பளைங்களா போலீஸ் ஸ்டேஷன்ல அதுவுமா கிளம்புங்க முதல்ல. டேய், உன் பொண்டாட்டியும் பொம்பளை தாண்டா? அது சரி, எனக்கு தேவைதான். உன் வாய் வச்சிட்டு சும்மா இருக்க மாட்டேங்க, கிளம்புங்க. இங்க என்ன வேலை உங்களுக்கு, கிளம்புங்க. அதான் காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சுல, கூப்பிட்டு போங்க. நான் தப்பு பண்ணவங்க மேல ஆக்ஷன் எடுத்துக்கிறேன், கூப்பிட்டு போங்க. வாங்கம்மா, வாங்க. வா காந்தி. துரை, எல்லாம் ஒன்னாலதாண்டா பாத்துக்கோ. குடும்பத்தில் இருக்க பொம்பளைங்க எல்லாம் கொண்டு வந்து வச்சாச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல. எனக்கு பசிக்குது சுத்தி. என்னமா இது, பெரிய வார்த்தை சொல்லிட்டு?
கொஞ்சம் பொறுத்துக்கோ. வலிக்குதாப்பா, இரு கொஞ்சம் பொறுத்துக்க. அவங்க கையில கரையான் புத்து வைக்க இப்படி போட்டு அடிச்சிருக்காங்க. நாட்டுல கொலை பண்றவன் கொள்ளை அடிக்கிறவன் எல்லாம் விட்டுட்டு அப்புறம் கிட்ட போய் வீரத்தை காட்டுறதே இந்த போலீஸ்காரனோட வேலையா போச்சு. விடு காந்தியம்மா, அவங்க கடமை தானே செஞ்சாங்க. எதுடா கடமை? என்ன ஏதுன்னு விசாரிக்காம எடுத்த உடனே கை நீட்டுறதான் கடமையா? என்ன பண்ற காந்தியம்மா, நம்ம நேரம் பட வேண்டியதெல்லாம் பட்டுத்தன ஆகணும். நேரம் ஒண்ணு நொண்டி சாக்கெல்லாம் சொல்லாத, யதார்த்தமா நடந்தா அது நேரம் சரியில்லைன்னு ஒத்துக்கலாம். இவங்க உன் வளர்ச்சிய பொறுக்காம உன்னை வேணும்னு சாக்கிறதுக்கு செஞ்சது. நீ அது யாரு என்னன்னு விசாரி. காந்திமா, நம்மளுக்கு பிடிக்காதவங்க செய்யற வேலைக்கெல்லாம் நம்ம பதில் பேசிக்கிட்டு இருந்தா அப்புறம் அவங்களுக்கு நம்மளுக்கு வித்தியாசம் எல்லாம் போயிடும். நம்ம நல்லா இருக்கிறது யாருக்கோ பிடிக்கல அத்தான் இந்த மாதிரி. சரி விடு, அத்தான் எதுவும் நடக்கல. நேரத்துல மகா வந்து நம்மளை காப்பாத்திட்டாங்க. ஆமாப்பா, மகா மட்டும் இல்ல, இன்னைக்கு பழப்பு இல்லாம நடுத்தருவில் நின்னுருப்போம். நம்ம கிட்ட மிரட்டி உருட்டி கடையில எழுதி வாங்கியிருப்பாங்க. சரியான நேரத்துல நம்ம குலதெய்வம் கணக்கா நம்மளை வந்து காப்பாத்தினான். அவன் நமக்கு நிறைய உதவி பண்ணிட்டு இருக்காடா. அன்னைக்கு காயத்ரி வாழ்க்கையை காப்பாத்தினான். இப்ப நம்ம சொத்து சுகம் எல்லாமே அவளாலதான் காப்பாற்றப்பட்டிருக்கு. அவளுக்கு நாம நிறைய நன்றி கடன் பண்றோம். மகாவும் ஐசுக்கும் மறக்காதடா. அதை எப்படி மறக்க முடியும்? அவங்கதான் எப்பவுமே நெஞ்சுக்குள்ளேயே இருக்காங்களே. கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம வீட்டுக்குள்ளேயே மருமகளை வரப்போறாங்க. அப்புறம் எப்படி நான் மறப்பேன்? தண்ணி சூடாவே இல்ல, சூடு பண்ணிட்டு வா. சரி. என்னடா நான் சொன்னதுக்கு ஒரு பதிலையும் காணோம்? ஆமா காந்திமா, உங்களுக்கு நம்ம ஆயுசுக்கும் கடவு போட்டிருக்கோம். என்ன மாப்பிள்ள ஏதோ கடங்கடன்னு சொல்லிக்கிட்டு இருந்த போல் இருக்கு. என்ன காந்திமா, பையன் என்ன சொல்றான்? ஒண்ணு இல்ல, மகா நமக்கு தொடர்ந்து உதவி செஞ்சுக்கிட்டே வரா. நாம அவளுக்கு திருப்பி என்ன செய்ய போறோம்னு பேசிக்கிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா செஞ்சிட வேண்டியதான். இந்த பாண்டி, உனக்கும் அடி பலமா இருக்கு, இந்த மருந்த போட்டுக்க. நமக்கு இந்த வெளி மருந்து எல்லாம் செட் ஆகாது, நான் அப்புறமேட்டா உள் மருந்து போட்டுக்கிறேன். ஏன் பாண்டி, உனக்கு மட்டும் உள் மருந்து போட்டுக்கிறியே? எனக்கு மாப்பிள, காந்தியம்மாவே சொல்லிருச்சு, வா நாம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் ஒரு கட்டிங் போட்டு வந்துருவோம். இவ்வளவு அட்டி வாங்கி நீ அட்டங்களே இல்ல. போலீஸ் உன் பல இடத்துல அடிச்சதுக்கு உன் வாயிலே அடிச்சிருந்தாங்கன்னா இனிமே குடிக்கணும்னு தோணிருக்காது. செய்யறதெல்லாம் செஞ்சு விட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி அழுதுகிட்டா இருக்கிற. எத்தனை நாள் ஆசை, இப்படி எங்களை வச்சு செஞ்சிட்டியாடா? சாமி சத்துமே இப்படி நடக்கிறேன் தெரியாது. போனுக்கு ஆசைப்பட்டு இப்படி தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கிறேன். தெரியாம தான் செஞ்ச, நான் உனக்கு எல்லாம் செஞ்சுட்டுங்கிற நினப்புல இருந்துட்டேன். நீ வயசு போய் தானே, உனக்கு ஆசை இருக்கும்னு எனக்கு தோணாம போச்சு. விடு,
உனக்கு நல்ல போன அதை வாங்கி தரேன். நான் பயப்பனு போனதான் இவ்வளவு பிரச்சனை, எனக்கு போனா வேணான. நீ ஒரு வார்த்தை மன்னிச்சிடுன்னு சொல்லுன, எனக்கு அது போதுன. என்னைக்கு நம்ம செஞ்சது தப்புன்னு நீ உணர்ந்தியோ அது போதும். நீ போய் வழக்கமால கடையை திறந்து வேலையை பாருப்போ. பெரிய மனுஷன போ. அப்பா, ஒரு குட் நியூஸ். என்னப்பா? நாளைக்கு ஒன்னு பொண்ணு பார்க்க வராங்க. பெரிய இடம். பையனோட பேரு விக்னேஷ். ரொம்ப நல்லா படிச்ச பையன். இன்ஃபேக்ட் 4-5 கம்பெனி சொந்தமா வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கான். உனக்கு ரொம்ப பொருத்தமா இருப்பான். நீங்க சொன்ன சரியாதான்ப்பா இருக்கும். எனக்கு ஓகே. அவங்களுக்கு நான் ஓகேவானு கேட்டீங்களா? அவங்களுக்கு ஏற்கனவே உன்னோட போட்டோ அனுப்பி வச்சிட்டேன். உன்னோட போட்டோ பார்த்த உடனே மாப்பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. போட்டோல என்னப்பா, என்ன நேர்ல பாக்குறவங்க கூட பிடிக்கலன்னு சொன்னதே இல்ல. அது விஷயமே இல்ல. ஒரே என்ன, ராசி இல்லாதவன் ஒதுக்கி வைக்கிதே, அத சொன்னீங்களா? அப்ப நீங்க சொல்லலையா, மறைச்சிட்டீங்களாப்பா? மக, எதுக்குமா சொல்லணும்? என்னமா இப்படி கேக்குற? நாளைக்கு வந்து எல்லாம் ஓகே ஆனதுக்கு அப்புறம் இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்க வேண்டாம்னு சொல்லிட்டா? அசிங்கம் உங்களுக்கு இல்ல, எனக்கு தான். மகா, பெரியவங்க 1000 பொய் சொல்லி கூட ஒரு கல்யாணத்தை பண்ணலாம்னு சொல்லுவாங்க. நாம ஒரு பொய் கூட சொல்ல போறது இல்ல. உன்னை பத்தி ஊரே சொல்ற பொய்ய நாம மறைக்கிறோம், அவ்வளவுதானே? உனக்கு என்னமா, நீ பாட்டுக்கு பழமொழி சொல்லிட்டு ஹாயா எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிடுவ. நாளைக்கு உண்மை தெரிஞ்சு அசிங்கப்பட போறது நான் தானே? நல்லது கெட்டது நாளும் தெரிஞ்சு நாங்க பண்றோம். உன்னோட அப்பா அம்மா நாங்க. உனக்கு தப்பா நாங்க எதுவுமே பண்ணி வைக்க மாட்டோம். இல்லப்பா, எனக்கு இந்த விஷயத்த மாப்பிள்ள வீட்டுல சொல்லிட்டா நல்லதுன்னு தோணுது. மகா, எந்த சாமியும் கெட்டு போன வரம் தராதுமா. சாமியை விட மேலானவங்க பெத்த தாயும் தகப்பனும் தானே. நாங்க உனக்கு தப்பான விஷயத்த பண்ணி வைப்போமா? இது பாரு, எங்களை நம்பமா? எங்க சொன்ன கேளுமா, உன் நல்லதுக்காக தான் நாங்க சொல்றோம். எல்லாமே நல்லபடியாவே முடியும். கொஞ்சம் அமைதியா நாங்க ரெண்டு பேரும் சொல்றதையும் யோசிப்பாரு, உனக்கே சரின்னு படும். சரியா? மத்தெல்லாம் நாங்க ஏற்பாடு பண்றோம். மகா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், வந்து சாப்பிடு. அப்பா அம்மா கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. எப்படியும் குமாரசாமி புரோக்கர் தான் ஏற்பாடு பண்ணிருப்பாரு. அவர்கிட்ட மாப்பிள்ளையோட அட்ரஸ் விசாரிச்சு நாமளே நேரடியா போய் எல்லா உண்மையும் சொல்றதுதான் சரி. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிங்கம்மா. இது விக்னேஷ் வீடு தானே? ஆமா. விக்னேஷ் என்னோட பையன்தா. நீ யாருமா, என்ன வேணும்? நான் உள்ள வந்து பேசலாமா? வா.
உட்காரு. இருக்கட்டும்மா. யாருமா இந்த பொண்ணு? தெரியலங்க. யாருமா நீ? உனக்கு என்ன வேணும்? டென்ஷன் ஆகாதீங்க. என் பேர் மகா. நீங்க நாளைக்கு பொண்ணு பார்க்க போறதா இருக்கீங்களே, அந்த பொண்ணை நான் தான். என்ன ஆண்டி, ஷாக் ஆயிட்டீங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி நான் யாரையும் லவ் பண்ணல. நான் இங்க வந்ததே நீங்க நாளைக்கு பொண்ணு பார்க்க வரதுக்கு முன்னாடி ஒரு உண்மைய உங்ககிட்ட சொல்றதுக்காக தான். எங்க அப்பா அம்மா என்னை பத்தி உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? அது நீ நல்லா படிச்சிருக்க, பாட்டு நல்லா பாடுவியா, பசங்களுக்கு பாட்டு டியூஷன் எடுக்கிறியா, ரொம்ப அமைதியான பொண்ணு, லவ் கவ்னு எதுவும் கிடையாதுன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னது அத்தனையும் உண்மைதான். ஆனா என் மேல உள்ள பாசத்துல எனக்கு எப்படியாவது கல்யாணம் நடக்கணும்னு ஒரே ஒரு விஷயத்த உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டாங்க.